மார்க்கெட்டிங்க எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஏவை பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து அட்வைசபிள். மெரின் அக்வாரியம் பொறுத்த வரைக்கும் டிஏவை வந்து காஸ்ட்லியாக இல்லாமல் வந்து சீப்பாக முடிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் லாஸ்ட்டாக வந்து டிஏவை மெரைன் ராக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 200 ரூபீஸ் கூட ஆகல. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை வந்து நான் வந்து பபிள் டிப் அனிமோன வந்து டேங்க்ல எப்படி போடலாம் அப்படின்றது போட்டிருக்கேன். இப்படியே பிசிட்டு இறந்தீனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், மரியாட்டையா வீடியோக்குள்ளா போயிரு அம்மா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேர் வெரைட்டியான பபிள் டிப் அனிமோன். நார்மலாக க்ரீன் தான் இருக்கும். இந்த தடவை நான் வந்து ரெயின்போ கலர் பபிள் டிப் அனிமோன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து டேங்குக்குள்ளே எப்படி அக்ளமேட் பண்ணிவிட்டு டேங்கில் எப்படி சேஃபாக வந்து அந்த அனிமோட வந்து போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த அக்ளமேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு சேஃபாக பபிள் டிப் அனிமோட வந்து உங்கள் டேங்கில் எப்படி போடலாங்கிறது தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் குளத்தூர்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் வெரைட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கலருமே இருக்கும், அதனால தான் இது பேர் பபிள் ரெயின்போ பபிள் டீ பண்ணிமோனு. ஆரஞ்சு கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் தெரியும். ஸோ க்ரீன் கலர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. இது வந்து மேக்ஸிமம் நம்ம இதில் கிடைக்காது, இம்போர்ட்டடு பீசஸில் தான் கிடைக்கும். நான் இதை வந்து குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபிஷ்ஷஸாக இருந்தாலும் சரி, அனிமோன் ஒரு இன்வெர்டிபிரேட் எதாக இருந்தாலும் சரி, அது ஒரு கவரில் தான் கொடுப்பாங்க. நம்ம அவங்க ஒரு டெம்பரேச்சரில் வந்து அந்த டேங்கை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டேங்கில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வந்து டேங்கோட டெம்பரேச்சருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. வச்சுட்டு அப்புறம் ட்ரிப் அக்ளமேஷன் பண்ணணும். ட்ரிப் அக்ளமேஷனுங்கிறது வந்து ஒரு ரெண்டு வந்து இந்த மாதிரி நாசலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ரெண்டு வந்து டேங்க்குள்ளே நம்ம டேங்க்லேருந்து வர தண்ணியை வந்து ட்ரிப்பை ட்ரிப்பாக வந்து அக்ளமேட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதான் இதோட ஃபுல் வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணால் வந்து இந்த மாதிரி கிளிப் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து இதில் வந்து ஒரு டேங்க் ஒரு சைடு வந்து உங்கள் டேங்க்லேயும் இன்னொரு சைடு வந்து நீங்கள் லைட்டாக தண்ணியை இந்த இதில் அப்படியே வாயில் வச்சு உறிஞ்சினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதோட ஃப்ளோ வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே மினிமமாக இந்த அளவுக்கு இருக்கணும். ட்ரிப் பை ட்ரிப்பாக ஒரு ஒரு ட்ரிப்பாக வந்து நம்ம இதில் வைக்கிறது பேர் தான் ட்ரிப் அக்ளமேஷன். ஸோ இது ஒரு 10 to 20 minutes வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் டேங்கில் இருக்கிற செலனிட்டியும் இப்போ இந்த அவங்களோட செலனிட்டி ஓரளவுக்கு மேட்ச் ஆகி அனிமோன் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிரும். ஸோ இது ரொம்ப சின்ன அனிமோன் தான். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து தண்ணி இதுலேருந்து வந்துட்டு செட் ஆகும். இது எதுக்காக பண்ணுறோன்னா வந்து செலனிட்டியை வந்து நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு. டைரெக்டாக வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து டைரெக்டாக டேங்க்குள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸும் சரி அனிமல்ஸும் சரி ஹெல்த்தியாக இருக்கும், டேங்க்கில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் தான் இது. மெயினாக இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணியிருக்கோன்றதை நான் பின்னாடி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் பாருங்கள்.
ஃபுல் மெரூன் ப்ளஸ் வந்து அந்த டென்டகிள்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக இதோட கலர்ஸை வந்து வைப்ரண்ட்டாக காமிக்கும். இது நார்மலில் என்னோடய கேமராவோட லைட்டில் காமிக்கிறது தான். ஸோ நம்ம மெரைன் டேங்கில் உள்ள மெரைன் லைட்டில் பார்க்கும்போது இதோட கலர்ஸ் வந்து இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரிப் அக்ளமேஷன் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக ஆக்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வாட்டர் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் டென்டக்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அனிமோனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகணும். நார்மலாக வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோன்னா வந்து அனிமல்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காது. ஸோ அதோட ஆப்டிமல் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 24லேருந்து 26, 29 வரைக்குமே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அனிமோன் வந்து கண்டிப்பாக செத்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டிஐஒயில் வந்து சில்லர் எப்படி பண்ணலான்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த தடவை வந்து எப்படி மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது கூட வந்து ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நார்மலாக சில்லர் பார்த்தீங்கன்னா வந்து 25,000, 30,000, 40,000 இந்த அளவுக்கு விற்றுட்ருக்கு. ஸோ நான் இந்த தடவை வந்து ஒரு 8,000 ரூபாய்க்குள்ளே எப்படி சில்லர் செய்யலாம் அப்படிங்கிறது தான் போட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மெரைன் அக்வாரியம் லவர்ஸ்க்கு இது பிடிக்கும். மெயினாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன். அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து செலனிட்டி லெவல் வந்து 0.024லேருந்து 0.26 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோ உள்ள டேங்காக இருக்கணும். லைட்டிங்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல் லைட்டாக இருந்ததுனா பெட்டர். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி வந்து இந்த ரெயின்போ அனிமோனோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலர், அதே மாதிரி டிப்பில் வந்து ஒரு ப்ளூ ஷேடு, பிங்க் ஷேடு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக விரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டேங்க்கில் போட்டாச்சு. இது இனிமேல் இது வந்து பபிள் மாதிரி எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நேரமாக செட் ஆன உடனே பபிள் டிப் வந்து ப்ராப்பராக செட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்மல் பபிள் டிப் மாதிரி இல்லாமல் டிப்பு மட்டும் ஒரு கலரில் பிங்க் கலரில் இருக்கும், ப்ளஸ் அதை சுற்றி ஒரு ப்ளூ கலர் ஷேடு, அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பராக இதுலேருந்தே தெரியுது நம்மளோட டேங்க்கில் வந்து இப்போ வந்து பபிள் டிப் அனிமோன் வந்து நீட்டாக அக்ளமேட் பண்ணியாச்சு. ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து இது எப்படி பெருசாகுது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திடுங்க. என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரா ஷ்ரிம்ப்பு எடுத்துகிட்டு இந்த ரா ஷ்ரிம்ப்பை வந்து அனிமோனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேற்று அனிமோன் அக்ளமேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த அனிமோனுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறேன். எப்படின்றத இப்போ சொல்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி ஒரு டான்சில்ஸ் எடுத்துக்கோங்க. டான்சில் எடுத்துகிட்டு ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அனிமோனோட வாயில் வந்து கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க.
ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபீட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அனிமோனுக்கும் வந்து அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற க்ரீன் பப்பிள் டிப் அனிமோன். இது வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி, ஸோ இதோட ஃபுல் வீடியோ போடணுன்றதுக்காக தான் வந்து இது எப்படி அக்ளமேட் பண்ணிவிட்டு எப்படி நல்லாயிருக்கு அப்படின்றது காமிக்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மவுத்கிட்ட ப்ளேஸ் பண்ணேன். ஸோ ப்ளேஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள். ஸோ நேற்று எவ்வளோ சின்னதாக இருந்து அதோட டென்டக்கிள் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் டென்டக்கிள்ஸு. கொஞ்சம் பெரிய சைஸ் ஆன உடனே அனிமோன் வந்து ஹாப்பி ஆக ஆரம்பித்த உடனே வந்து அதோட டென்டக்கிள்ஸ் பெருசாகி பபிள்ஸ் வந்து ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அக்ளமேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் செலனிட்டியை வந்து மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் டே வந்து அனிமோனை வந்து செட்டில் பண்ண விடணும். ஒன் டே ஒன் ஆர் டூ டேஸ் கூட எடுத்துக்கோங்க, 3-4 days கூட எடுத்துக்கோங்க. ஒரு செகண்ட் டேயில் வந்து ஒரு அனிமோன் அந்த அனிமோனுக்கு வந்து நார்மலாக வர இறால வந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை எடுக்கலைன்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி திருப்பி திருப்பி கொடுக்காதீங்க. எடுத்ததுனா வந்து நம்ம ப்ராப்பராக அக்ளமேட் பண்ணியிருக்கோம், நம்ம டேங்க்குக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கனாலே தெரியும், நான் மெரைன் அக்வாரியம் லவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மெரைன் அக்வாரியம் ஹாபியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் அது வந்து ஒரு பேஷன்ஸ் தான் மெயினு. பேஷன்ஸ் இஸ் அ கீ ஃபார் சக்ஸஸ். நியூ கமராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 45 days சைக்கிளிங் வந்து பண்ணிவிட்டு இந்த அனிமோன் விடுறது ஒன்றும் பெரிய மேட்டரில், ஆனால் வந்து ஒரு 6 months வந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அனிமோன் விடுங்க. நார்மலாக மெரைன் அக்வாரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹாபிக்கு வர்றது காரணமே வந்து க்ளோன் ஃபிஷ்ஷும் அனிமோனும் தான். அந்த அனிமோனோட வந்து அந்த க்ளோன் ஃபிஷ் வந்து ஹோஸ்ட் ஆகும்போது அதை பார்த்து தான் வந்து மக்கள் வந்து மெரைன் அக்வாரியம்க்கே வராங்க. நிறைய பேர் எடுத்தோடனே பண்ணுற தப்பு என்னென்னா வந்து அனிமோனை வந்து எடுத்த உடனே ஒரு புது டேங்கில் வந்து அனிமோனையும் க்ளோன் ஃபிஷ்ஷையும் வாங்கி போட்டுருவாங்க. க்ளோன் ஃபிஷ்ஷுன்றது ஹார்டியான வெரைட்டி, பட் அனிமோன் அப்படியில் ரொம்ப ரொம்ப வாட்டர் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்கணும். அதே மாதிரி பேரமீட்டர் நிறையா மெயின்டைன் ஆகணும். பாக்டீரியா அதிகமாக இருந்தால் தான் வந்து மெரைன் அக்வாரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும். இது ஒரு ரொம்ப ஈஸியான ஹாபி தான், பட் காஸ்ட்லி அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க. காஸ்ட்லி கிடையாது, பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா எதுவுமே காஸ்ட்லி கிடையாது. ஒரு 3 months ஒரு சாரி 3 months பாருங்க, ஒரு 6 months வெயிட் பண்ணுங்கள். 6 months வெயிட் பண்ணிங்கனாலே வந்து அனிமோன் வைக்கிறதுக்கு டேங்க் வந்து சூட்டபிள் ஆயிரும். ஸோ இந்த ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ராக்ஸ் தான், இது முன்னாடியே நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ராக்ஸ் தான் நான் ஆல்ரெடி டிஐஒய் மெரைன் அக்வாரியம் சொன்ன மாதிரி வந்து இந்த ராக்ஸை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டென்டக்கிள்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எடுத்தோடனே ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வந்து ஒரு 1 day கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் எடுத்துருச்சு. ஸோ கீழே இருக்கிறதும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு க்ரீன் காமன் க்ரீன் பப்பிள் டிப் அனிமோனு, இதுக்கும் இப்போ ஃபீட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய ஷ்ரிம்ப் கொடுத்தேன், இது வந்து குட்டி ஷ்ரிம்ப் தான் கொடுத்தேன், ஏன்னா சின்ன அனிமோன் இது. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா வந்து அனிமோ நல்ல ஹாப்பியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நார்மலாக வந்து ஃபீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தான், அது வந்து இதுக்கு சீல இருக்கும் போது ஃபீட் பண்ண அவசியம் இல்லை. பட் நம்ம வந்து டேங்க் வந்து சீ கிடையாது, ஸோ அதோடய மிமிக் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீட் பண்ணி தான் ஆகணும். இதோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 3 days கழிச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி 3rd day. சின்னதாக இருந்த டென்டக்கிள்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம டேங்க்குக்கு செட் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ப்ராப்பராக அக்ளமேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதை சின்ன பபுள்ஸாக இருக்கிறது கொஞ்ச நாள் கழித்து பெரிய பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அக்ளமேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே டைப் ஆஃப் மெத்தடை வந்து எல்லா அனிமோன்ஸுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டேங்க்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெச்சிஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு க்ரீன் பபுள் டிப் தான், முன்னாடியே இதுக்கு அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் இப்போது இதுக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இது சக்ஸஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதை விட நல்ல சுவாரஸ்யம் ஏதாவது வீடியோ போடுறேன். ஸோ இது டே ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ். டே ஃபோர் வந்து டெய்லி வந்து என்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத லைவ் அப்டேட் காமிக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோர்த் டே. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேவோட தேர்ட் டே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஃபோர்த் டே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு பபிள்ஸு. ஸோ நாளைக்கும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல் பபிள்ஸாக இருக்குது, அது ஒரு மாதிரி பபிள்ஸாக இருக்குதுன்னு எல்லா ஒரு சிலருக்கு தோணும். இது வந்து காமனாக இந்தியன் ஓஷியன் அரேபியன் சி இந்த இதில் வந்து இது வந்து காமனாக க்ரீன் பபிள் டிப் அனிமோன்ங்கிறது நம்ம இந்தியன் ஓஷன்லேயும் பே ஆஃப் பெங்கால்லையும் காமனாகவே கிடைக்கும். பட் ரெயின்போ அனிமோன்ங்கிறது வந்து வெரி ரேர். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சீஸில் தான் வந்து அதிகமாக கிடைக்கிது. ப்ளஸ் வந்து இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸு இந்த மாதிரி கடல்லையும் வந்து அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் வெரைட்டியில் தான் வரும். ஸோ எக்ஸாட்டிக் அனிமோன்ங்கிறதுனால தான் இந்த தடவை வந்து நான் டெய்லி அதோடய அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன் இருக்குது அப்படின்றது.